வந்து எட்டாவது பாடம் கலாத்தியர்ல இந்த முதலாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வரை உள்ள வசனங்கள் மொத்தம் ஒரு ஏழு வசனங்கள் பார்க்க போகிறோம் இந்த செஷனில் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து அப்போஸ் பவுல் தான் எப்படி ஒரு அப்போஸ்தலன் அதாவது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அது மாத்திரமல்ல இப்போ தான் மாற்றப்பட்டது மனம் மாறியது மனம் மாறியதற்கு பின்பாக நடந்ததும் தான் எப்படி ஒரு அப்போஸ்தலன் என்பதை நிரூபிக்கிறது என்பதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஸோ இது வந்து அப்போஸ்தலன் நடவடிக்கை ஒன்றாவது கலாத்தியர் ஒன்று பதினேழிலிருந்து இருபத்தி நாலு வரை உள்ள வசனங்கள் முதல்ல ஒரு இருபது வசனம் மட்டும் வரைக்கும் வாசிக்கிறேன் எனக்கு முன்னே அப்போஸ்தலான இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் பதினைந்து நாள் தங்கியிருந்தேன் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன் இப்போ அவர் வந்து ஒரு அப்போஸலனாக மாறிய பின்பு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மிஷனரியா ஒரு தியாலஜியனாக ஒரு பாஸ்டராக ஒரு டீச்சராக ஒரு ப்ராஃபட்டாக எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறத நம்ம பார்க்குறோம் தேவன் அன்பின் நிமித்தம் அவர் செய்யக்கூடிய காரியத்தை இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் மனம் மாறியதற்கு பின்பாக என்ன செஞ்சேன் அதாவது நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்னுடைய செய்தி தேவன் டேர்ந்து வந்துச்சு இருந்து கற்றுக்கொள்ளலை நல்ல கவனிங்க ஏன் வந்து நான் அப்போஸ்தலன் நான் தேவனால் கிறிஸ்துனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்னுடைய செய்தி தேவனிடமிருந்து வந்தது இது மனுஷனுடைய ஐடியா அல்ல அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா நான் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் தெரியணும் அப்ப நான் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் எப்படி தெரியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்க இப்ப நான் எப்படி மனமாற்றப்பட்டேன் இயேசு கிறிஸ்துனால அவர் என்னை தமஸ்கு ரோடில் சந்தித்தார் தாயின் கருவில் நான் தோன்றுவதற்கு முன்பே அவருடைய எண்ணத்தில் இருந்த நான் பிறந்து இதெல்லாம் வளரும் போது தமஸ்கு ரோடில் சந்தித்தார் வெளியரங்கமாக என்னுடைய கண்களில் ஒரு செதில்கள் இருந்தது என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது என்னுடைய கண் திறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணினேங்கிறது மறுபடியுமாக நான் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நான் வந்து மனுஷனால அனுப்பலை மனுஷன் கற்றுக்கொள்ளல ஏன்னா மீதி இங்க கலாத்திய தேசங்களுக்கு வந்து குழப்பம் விளைவிக்கிற மக்கள் நாங்கள் எருசலேமிலிருந்து இருந்து வந்தோம் நாங்கள் யாக்கோபிட்ட இருந்து வந்தோம் சொல்லி வந்து குழப்பக்கூடிய காரியம் பவுல் எங்கெல்லாம் போய் சபைகளை நிறுவிட்டு போறாரோ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல எருசலேமிலிருந்து இருந்து வந்து அவர்கள் இப்படி ஒரு தவறான பிரசங்கத்தை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு தான் இவர் பதில் கொடுக்கிறார் அப்போ அந்த பதில் கொடுக்கும் போது என்ன சொல்ல வர நான் மனம் நான் மனம் பின்பு செய்த ஒவ்வொரு காரியமும் நான் தேவனால அனுப்பப்பட்டேன் நான் மனுஷன் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பது காட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு நான் என்ன செஞ்சேங்கிறது சொல்றாரு அப்போ சொன்ன ஒன்பதாவது யார பத்தொன்பதாவது சொல்றாரு பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டா பலப்பட்டான் சவுல் தமஸ்குவிலுள்ள உள்ள சில நாள் இருந்து என்ன கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்களோட இருக்கிறாரு அனனியா கூட சம்பாசனம் பண்ணதா கூட இல்ல இருபதாவது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குபாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்ன ஆலயத்து சமா தமஸ்கூலுக்கு எருசலேம்ல இருந்து கடிதம் வாங்கி வந்து தமஸ்கூல்ல உள்ளவங்களை கைது செய்து கொலை செய்ய வந்த ஆளு இப்போ வழியில பார்த்த உடனே இங்க வந்த மாத்திரத்துல அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து அவர் தான் ஆண்டவர் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டார் உடனே தாமதமின்றி அப்ப அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது மக்கள் சொல்லி வரல தாமதமின்றி உடனே பிரசங்க ஆரம்பிச்சா அதுல இருபத்தி ஒன்னு இருபத்தி பாருங்க கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன கேட்டவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியர்கள கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள் சவுல் அதிகமாக கொண்டு இவரே கிறிஸ்துவன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கெட்ட செய்தி ரொம்ப சீக்கிரம் வந்துடும் எப்படி கெட்ட செய்தி சீக்கிரம் வந்து நல்ல செய்தி வராது இப்போ ஒரு கெட்ட செய்தி ஒன்று நடந்துச்சுன்னா உடனே வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வந்துடும் நம்ம நாட்கள் இவன் எருசலேம்ல எல்லாரையும் அடிச்சு துன்பப்படுத்துறாங்கிற தமஸ்குள்ள இருக்க எல்லாருக்கும் தெரியுது எப்பா சவுல்னு ஒருத்தர் இருக்கான் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ சவுலு அப்புறம் கொலை செய்கிற ஒருத்தன் பேர் இருக்கான் அவன் பேர் சவுலு இங்கே தமஸ்குள்ள இருக்கவனுக்கு தெரியும் இப்ப இவன் வந்து பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன் இவன் வந்து எல்லாரையும் நாசம் பண்ணாலும் இப்போ இவனே எப்படி பிரசங்கம் பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அப்போஸ் இருபத்தி ஆறாவது அவர் மறுபடியும் திரும்ப ஞாபகப்படுத்தி சொல்லும்போது சொல்றேன் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாதவனாக இருக்கவில்லை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பரம தரிசனம் எது என் தரிசனம் மனுஷ தரிசனம் அல்ல நல்ல கவனிங்க நான் உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு அந்த தரிசனம் எது பரத்திலிருந்து வந்த தரிசனம் மனுஷன் இருந்து வந்த தரிசனம் இல்லை நான் அதுக்கு கீழ்படிஞ்சேன் நான் கீழ்படியாம இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இந்த கலாத்தியர் பதினாறுல சொல்லும்போது தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு எதுக்காக எனக்கு அழைப்பு கொடுத்தாரு எதுக்காக என்ன பண்ணாரு புறஜாதிகிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லு யூதர் அல்லாத மக்கள்கிட்ட போய் நீ சொல்லு ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய பலவீனங்களை உபயோகப்படுத்துறவர் நம்ம எல்லாரும் நம்ம பலத்தை உபயோகப்படுத்தணும்னு பார்ப்போம் ஆண்டவர் எப்பயுமே பலவீனத்தான் உபயோகப்படுத்துவார் ஏன்னா அப்போ தான் ஆண்டவரும் தெரியும் இவர் நல்லா யூத முறை பிரகாரம் வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தை ஒரு ஆழமாக படித்து அதில் நல்ல ஒரு பழக்கப்பட்ட ஒரு கமாலியலுக்கு கீழே படித்த ஒரு ஆள் யூ பரிசைனில் பரிசையன் இப்போ இவரை எங்கே அனுப்பிச்சிருக்கணும் யூதர்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கணும் ஆனால் ஆண்டவர் எங்கே அனுப்புறாரு புறஜாதிக்கு அனுப்புறாரு ஆனால் ஒரு மீன் பிடிக்கிறவனை கூப்பிட்டு எங்க அனுப்புறாரு யூதர்களுக்கு அனுப்புறாரு ஏன்னா நானும் இந்த தமிழ் பைபிள் ரெண்டாயிரத்தி அஞ்சு நவம்பரில் தான் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி தட்டி தடுமாறி தடவி தடவி என்னென்னமோ பண்ணி என்ன இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் வச்சு தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன் ஏன்னா நம்மளால் நம்ம சக்தியில் முடியாது அப்போ என்னென்னா உங்களுக்கு தெரியுது இல்லையே எனக்கு தெரியுது ஆண்டவர் நம்மளுடைய பலவீனம் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க ஐயோ என்னால் அது செய்ய முடியாதா நீங்கள் தான் சரியான கேண்டிடேட் வாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரை என்னால் செய்ய முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதுதான் ஆண்டவருக்கு செய்யற நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன செய்வார் அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு அறிவாளிகளை வெக்கப்படுத்துகிறார் ஒன்று குறைந்த ஒன்றாவது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ என்ன சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கும் பொருட்டாக அங்கே அனுப்பக்கூடிய காரியம் மூன்று நாள் அவர் என்ன பார்வை இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் அங்கே உட்கார்ந்து அந்த மூணு நாள் என்ன நடக்குது அவருக்கு இருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த மூன்று நாட்களுக்கு பின்பாக அவன் வந்து என்ன பண்றான் இப்போ ஒரே ஒரு சுவிசேஷம் தான் அது ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால வர்றது தான் நம்முடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிறதுனால அல்ல ஏன்னா அவருக்கு பழைய ஏற்பாட்டில் வரப்போகிற மேசியாவை குறித்த காரியம் எல்லாம் தெரியும் அதை பிரசங்கிக்கக்கூடிய ஆள் இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு இவர் தான் அந்த மேசியா என்று தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு உடனே அவரும் அங்கே பிரசங்கம் பண்றார் நீங்கள் நல்லா கவனிங்க ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாயிலிருந்து கேட்டாங்க அதே போல பவுலும் இயேசு ஏசு கிருஷ்ணனுடைய வாய்கள்லேருந்து அவர் சுவிசேஷத்தை கேட்டார் அதைத்தான் போய் அங்கே அவரும் பிரசங்கம் பண்ணார் அப்போசனுடைய ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பாருங்கள் அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவனுடைய மாம்ச பிரகாரமாக அவனுடைய கண்களில் வந்து என்ன இருந்துச்சு அந்த எல்லாம் கீழே விழுந்தது ஆவிக்குரிய முறையில் அவனுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டு அங்கு அவன் ஆண்டவரை அறியக்கூடியதாக அவர் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு என்ன அவர்தான் ஆண்டவர் என்று புறஜாதிகளுக்கு போய் அறிவிக்கக்கூடியதாய் என்னென்னா இந்த பரிசெயர்களுக்கு வந்து புறஜாதிகள்னாலே ஆகாது யூதருக்கே பெரும்பாலும் ஆகாது அதில் இந்த பரிசயம் வந்து புற ஜாதிகளை சுத்தமாகாது அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப பரிசையர் வந்து போய் புறஜாதிகிட்ட போய் பேசணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஸ்டியூட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்ககிட்ட போய் பாஸ்டரை கூட இருந்து காரியம் செய்யுங்கன்னு பாஸ்டரை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இல்லை பாஸ்ட்ரு பப்புக்கு போய் சுவிசேஷன் சொல்ல போனார்னா நீ போகும்போது வரும்போது நீ எப்படி பார்ப்பீங்க அவரை போய் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வராருன்னு நினைப்பில்ல அந்த மாதிரி இவங்க பவுளை கொண்டு போய் என்ன செய்ய சொல்கிறாரு நீ போய் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேசுன்னு சொல்லக்கூடியதா புறஜாதிகளுக்கு போய் அவர் என்ன சொல்ல வேணும் இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒன்று நான் பரிசெய்ன் நான் புறஜாதிக்கு போனோம் ரெண்டாவது அவர்களுக்கும் போய் இயேசுதான் ஆண்டவர் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் இது மனுஷன் இருந்து வரக்கூடிய ஞானம் இல்லை இது இருந்து வரக்கூடிய தரிசனம் இல்லை இது பரத்திலிருந்து வந்தது இது தேவனுடைய காரியம் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா ஆண்டவர் வந்து சவுலுனுடைய வாழ்க்கையில் வந்து அவனை பவுளா மனமாறிய பின்பு பவுளாக அவர் காரியங்களை செய்வதாக தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது அதனால தான் பதினேழு என்ன சொல்கிறாரு நான் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கலவாமலும் என்ன நான் வேற மனுஷன்கூட உட்காந்து நான் பேசலை வேற மனுஷன் இருந்து எனக்கு வரலை அனனியா வந்தார் ஜவம் பண்ணார் ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் அனனியாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அனனியாகிட்டருந்து வரல இவர் அங்கே வந்ததுனால யாருமே இவர் கூட இது பண்ணலை ஆண்டவர் சொல்கிறாரு அனனியாட்ட போய் அனனியாவே நீ போய் அவனுக்கு ஜோபம் பண்ணு ஆண்டவரே அவன் பொல்லாதவன் அவன் எருசிலேமில் இருந்து ஆண்டவரே ஆண்டவருக்கு ஐடியா சொல்லார் பார்த்தீங்களா அவன் எரிசிலேமில் இருந்து ஆண்டவரே லெட்டர்லாம் வச்சுருக்க ஆண்டவரே எங்களெல்லாம் துன்புறுத்தம் வந்திருக்கான் ஆண்டவரே பரவாயில்லப்பா நீ போய் ஜோம் பண்ணு அப்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கல அங்கே இருக்க மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கல வேற மனுஷர்கிட்ட இருந்து கற்றுக்கல அப்போ அவர் எங்கேருந்து வந்து க கற்றுக்கொண்டார் ஆண்டவர் தன் தான் கற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடியதாக அடுத்து என்ன சொல்றாரு பதினேழாவது வசனத்துல எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்கள் இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் இப்போ என்ன பண்றாருன்னா தமஸ்குக்கு வர்றாரு அனனியா ஜவம் பண்ணுறாரு ஜவம் பண்ணதுக்கு அப்புறம் அரபி தேசத்துக்கு போயிடுறாரு எருசலேமுக்கு போகல நல்ல லாஜிக்கலாக கவனிக்கணும் எருசலேமில் தான் ஆதி திருச்சபை இருக்கு தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு பவர் சென்டர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சபையினுடைய வழி நடத்துதல் எல்லாமே எங்க இருந்து வருது எருசலேமில் இருந்து வருது அப்போ சல நடவடிக்கை எட்டாவது அதிகாரத்தில் தான் வந்து சமரியாக்கே வர்றாங்க அதற்கு பின்பாக தான் புறஜாதிகளுக்கு வர்றது பவுலு பர்ணபா மூலம் தான் வெளியே வருது பனிரெண்டாவது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் வருது எட்டாவது அதிகாரம் வரைக்கும் இவங்க எங்கேயும் வெளியவே போகல அப்பதான் ஆண்டவர் வந்து அப்போ அப்பதான் ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு இப்போ ஆண்டவர் அழைச்ச உடனே நீங்கள் நல்லா சயவு செய்து அப்போஸ்தலர்கள் பூரா எங்க இருக்கிறாங்க எருசலேமில் இருக்காங்க ஆதி எருசலேமில் இருக்குது இருக்கு அங்கதான் வந்தவங்க பூரா இப்போ பெந்த காஸ்தியை கொண்டாட வந்தவங்க எல்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்க எரிசலேமில் இருக்காங்க மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்னு சேர்த்து கொள்ளப்படுறாங்க வீடு வீடுக்கு சபை நடக்குது அங்கே இருக்க ப அப்போஸ்தலர்கள் வழி நடத்துகிறாங்க அப்போஸ்தல நடவடிக்கை ஆறாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா கூட்டம் கூடிடுறாங்க நிறைய விதவைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இப்படி பெரிய ஒரு காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது எங்கே அங்கே நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தல நடவடிக்கை ஆறாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் இவர்கள் அதுக்கு பின்பாக எங்கேயும் போகலை இப்போ ஆண்டவர் வந்து இங்கே ஒரு பவுல் வந்து ரட்சிக்கப்பட்டால் உடனே எங்கே போயிருக்கணும் லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கணும் சிலை போயிருக்கணும் எருசலேம் போல நீங்க நல்ல கவனிங்க நான் எருசலேமுக்கு நான் போகல காரணம் என்னன்னா நான் எங்க போனேன் அரபி தேசத்துக்கு போனேன் அரபி தேசத்துல எவ்வளவு காலம் இருந்தேன் மூணு வருஷம் இருந்தேன் மூன்று வருஷம் அரபி தேசத்துல இருந்தேன் பதினெட்டாவது வருஷம் பாருங்க மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுர்வை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்திலே பதினைந்து நாள் தங்கியிருந்தேன் நான் வந்து என்ன பண்ணினேன் எருசலேமுக்கு போனேன் அங்க பேதுருவ பார்த்தேன் எப்படி நான் பேதுருவை பார்த்தேன் கூட எவ்வளவு நாள் தங்கியிருந்தேன் பதினஞ்சு நாள் தான் தங்கியிருந்தேன் அப்போ பதினஞ்சு நாள்ல பேதுரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது நீ கால அளவு பாருங்க நான் வந்து மூணு வருஷம் போயிட்டேன் எப்படி சீஷர்கள் எல்லாரும் மூன்று வருஷம் ஏசு கிறிஸ்துவால பயிற்றுவிக்கப்பட்டாங்களோ அதே போல அரபி தேசத்தில் எனக்கு இயேசு கிறிஸ்து மூன்று வருஷம் சொல்லி கொடுத்தார் நான் மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்துவோட நான் அரபி தேசத்தில் அந்த நபர்டன் அரேபியா என்று சொல்லக்கூடிய அந்த சீனாய் மலை பகுதி சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நான் இருந்தேன் நான் தனியாக இருந்தேன் ஏசு கிறிஸ்துவோட இருந்தேன் கூட யாருமே இல்லை எனக்கு வெளிப்பாடு அவற்றிருந்து தான் வந்தது அவற்றிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் அதற்கு பின்பாகவும் நான் எரிசலையும் போல நான் தபஸ்க்கு தான் வந்தேன் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நான் பண்ணுகிற பிரசங்கம் நான் சொல்லுகிற இந்த சுவிசேஷம் ம இருந்து வரல ஏன்னா பேதலிட்ட பதினஞ்சு நாள் தான் தங்கியிருந்தேன் வேற யாருக்கிட்டேயும் நான் இது பண்ணவே இல்லை ஏன்னா நான் எருசலேமுக்கு போகணதுக்கு காரணம் என்ன நான் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுக்கு காரணமே இந்த பிரச்சனை அதனால தான் நான் எருசலேமுக்கே போனேன் அப்போ நான் எருசலேமுக்கு போகிறதுக்கு வந்து நான் போயிருக்கணும் முன்னாடியே போயிருக்கணும் எப்படி நான் மனுஷர்களுடைய அப்ரூவலையும் மனுஷர்களுடைய செய்தியையும் சொல்கிறவனாக இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கணும் நான் அங்கே போயிருக்கணும் ஏன்னா அப்போ சலன் படிக்கிற ரெண்டாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா பேதுருவை மிகவும் வல்லமையாய் தேவன் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த காலம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் அப்போ சொன்னிங்க ஐந்தாவது யார் நீ வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்கள் பேதுரு ஜபாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறார் எப்படி ஜபாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறார் அவர் போகும்போது அவர் நிழல் பட்டணுன்னு சொல்லி சீக்காழிங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் நிழல் பட்டாலே சோபமாகிறாங்க ஹலோ எப்படி பாருங்க பேதுரு முன்னாடி வந்து பொய் சொன்னால் செத்து போயிடுறான் அனனியா சபீரால் அவர் முன்னாடி வந்து பொய் சொன்னால் செத்து போயிடுறாங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த நாட்களில் சபையில் மக்கள் சேர்றதுக்கு பயந்தாங்க மீதி நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை பார்ப்பதற்கோ அப்போ பார்ப்பதற்கோ நான் அவங்க கூட போய் இருக்கணும்னு சொல்லி நான் போகலை பவுல் ரொம்ப தெளிவாக இது பண்றாரு நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அங்கே நடக்குது ஆக்ஷன் எல்லாம் பவர் எல்லாம் அங்கே இருக்குது நான் அங்கே போகலை ஆனால் நான் எங்கே போனேன் ஏசுகிரிஸ்டர் போனேன் மூணு வருஷம் அவர் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எருசலேமுக்கு வந்தேன் தமஸ்க்கு வந்தேன் அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போனேன் அது ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் எதுக்காக போனேங்கிற சொல்லுவார் ஆனால் அங்கே போனாலுமே நான் எவ்வளோ நாள் இருந்தேன் பதினஞ்சு நாள் தான் தங்கியிருந்தேன் நீங்கள் அப்போ சொன்னுடைய ஒன்பதாவது யாராவது இருபத்தாறுலேருந்து முப்பது வரைக்கும் சவுல் எரிசலேமுக்கு வந்து சீசருனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் இங்கே வந்து என்ன நடக்குது பாருங்க சவுல் எரிசலேமுக்கு வர்றாரு வந்து சேர்ந்து கொள்ள பார்க்குறாரு இந்த பதினஞ்சு நாள் ட்ரிப்பு வந்தார் பாருங்க அதை சொல்கிறார் அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒருத்த நிலவித்து காசு கம்மியாக கொடுத்தான்னா அந்த வெளிப்பாடு இருக்கு ஆதி திருச்சபைக்கு காசில் மட்டும் சரியான வெளிப்பாடு இருக்கு ஆண்டவர் ஒருத்தனை சந்திச்சு அவனை கூப்பிட்ட வெளிப்பாடு இல்லை நீங்கள் வேற யாரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போது இடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் சகோதரரோ அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் பார்த்தாங்க வந்தாரு வந்த பதினைஞ்சு நாள்ல இவர் சும்மா இல்ல இருந்தது பதினைஞ்சு நாள் தான் ஆனா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் பிரசங்கத்தை கேட்டு கிரக்கர்களுக்கு இவங்களும் முட்டிக்கிருச்சு எந்த அளவுக்கு முட்டிக்கிருச்சு இவனை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க இப்படி ஒரு குழப்பை என்னன்னு அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் உடனே என்ன பண்ணுறாங்க ஸ்ரீஷர் எல்லாம் சரி இவன் இருந்தா நமக்கு பிரச்சனை நீ எங்கேருந்து ராஜா வந்த தர்சு பட்டணமாக ஓ அங்கே அங்கேயே திரும்ப அனுப்புகிறேன்னு திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ நான் வந்து எருசலேமில் என்னுடைய நாள் இருந்தது பதினஞ்சு நாள் தான் அந்த பதினஞ்சு நாள்லேயும் பிரச்சனை அங்கே நான் வந்து ஒருத்தர் உட்காந்து கற்றுக்கொள்ளலை அப்போ பேதுட்டு இருந்து நான் கற்றுக்கொள்ளலை பதினெட்டாவது பதினேழு வருஷனா பதினெட்டாவசனம் என்ன சொல்றாரு நான் மூணு வருஷம் நான் வந்து அரபி தேசத்துக்கு போனேன் மூணு வருஷம் பின்னாடி எரிசிலையும் போனேன் எரிசிலையும் போகும்போது யாரை பார்த்தேன் பேதுருவை மட்டும் பார்த்தேன் இப்போ பத்தொன்பதாவது வசனம் பாருங்கள் அப்போஸ் தொழில் வேறொருவரையும் நான் காணவில்லை பேதுருவ வேற ஒருத்தரையும் பார்க்கல அப்போ என்ன மீதி அப்போஸ்தலர் ஒன்று வேறு பகுதிகளுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கணும் இல்லை மீதி மக்கள் வந்து பவுளை பார்க்கவே பயந்துருக்கணும் ரெண்டில் ஒன்று தான் ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஆக்ரோசமாக பிரசங்கம் பண்ணுறாரு இவர் கூட சேர்ந்து பண்ணோம்னா பிரச்சனை வந்துடும் இப்போ இது என்னத்துக்காக இதை சொல்ல விரும்புகிறாருன்னா முதல் என்ன நான் வந்து அப்போஸ்ல கற்றுக்கொடுக்க படவிடலை ரெண்டாவது அப்போஸ்தலரில் எனக்கு யாருமே என் கூட இருந்து கற்றுக்கொடுக்கலை என்னுடைய மொத்த பிரயாண நாட்களே அங்கே இருந்ததே பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதில் பேதரவு மட்டும்தான் பார்த்தேன் பதினஞ்சு நாளில் நான் போதிக்கிற இந்த கர்த்தத்துவங்கள்கிட்ட சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லக்கூடிய காரியங்களை பேதர்வால சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது நானும் மீதி பேர் கூடையும் நேரம் செலவு பண்ணி அவங்க கூட இல்லை முதல்ல சீசர்களே என்னை ஏற்றுக்கொள்ள என்னை கொண்டு போய் விட்டதே ஒரு தான் வேற யாருமே என்னை இல்லை அது மாத்திரமல்ல அவங்க என்னை திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அதனால் எனக்கு ஒரு மனுஷ ஒருத்தர் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல நான் சொல்கிற இந்த சுவிசேஷம் பரலோகத்திலருந்தான் வந்துச்சுங்கிறத ரொம்ப தெளிவாக சிருஷ்டாந்தமாக சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறார் என்ன நான் அரபி தேசத்துக்கு போனேன் மூணு வருஷங்களுக்கு தமஸ்க்கு வந்தேன் தமஸ்க்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் தான் எருசலேமில் இருந்தேன் பதினஞ்சு நாளில் பிரச்சனை வந்து என்னை தர்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நான் தரிசு பட்டணத்தில் போய் உக்காந்துட்டேன் தரிசு பட்டணத்தில் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் என்னைய மறுபடியும் பர்ணபா வந்து கூப்பிட்டு வந்து அந்தியாக கூப்பிட்டு வந்தது அப்போது என்னுடைய செய்தி நான் ஆண்டவரை சந்தித்து எனக்குள்ள மனமாற்றம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது நான் மனுஷன் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு சிருஷ்டாந்தமாக நல்லாக தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக அதை தெளிவாக சொல்லி கொடுத்துறாரு நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருபத்தி ஓராவது சொல்றாரு இல்லை இருபதாவது வசனம் பாருங்க நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன் இது ஒரு ரொம்ப கொடுமையான காரியம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறார் இது இந்த முதல் அதிகாரமே பார்த்தீங்கன்னா அவரோட பய மாதிரி தான் எழுதுறாரு அதில் நான் எங்கே போனேன் என்ன வந்தேன் என்ன எழுதிட்டு இப்ப சொல்றாரு நான் சொல்றது பொய்யில்ல உண்மைதான்ப்பான் நீங்கள் அப்படி போயிருக்கீங்களா இல்லை தெரியல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்றது உண்மைன்னு சொல்லி உங்களை நீங்களே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுமையான காரியம் எதுவுமே இல்லை எனக்கு தெரியும் நான் பொய் சொல்லலை நான் உண்மைதான் சொல்கிறேன் நான் நல்லவேன் நீங்களே போய் சொன்னேன் இப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் பவுலுக்குறப்ப கொடுமையான காரியம் நான் பொய் சொல்லலை நான் உண்மை சொல்கிறேன்னு எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தம் ஏன்னா அவரை குறித்து அவ்வளவு தூசணம் அங்கே சர்ச்சில் சொல்லிட்டாங்க கலாத்திய நாடுகள் முழுவதும் இவன் சொல்றது பொய் இவன் வந்து ஒரு உண்மையான அப்போ இல்ல இல்லை இவன் பேச்ச கேட்காத நீ யூதர்களை போல விருத்த சேதனை பண்ணணும் நீ மோசையின் கடை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணும் அவங்க நம்மளுடைய பாரம்பரியங்களை கடைபிடிச்சாதான் நீ ரட்சிக்கப்படுவ விசுவாசம் போதாது பவுல் வந்து ஒரு பொல்லாதவன் அவனுடைய சுவிசேஷம் சரியான சுவிசேஷம் கிடையாது அவனை வந்து அவங்க எருசலேம்லருந்தே அனுப்பவே இல்லை அவன் ஒரு அப்போஸ்தலனே இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஐயா நான் பொய் சொல்லலை நான் உண்மைதான் சொல்கிறேன் இது வந்து யூத வழக்கத்தில் ஒரு என்ன சொல்ற ஒரு சத்தியம் சொல்றது போல சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆணை இட்டு சொல்றேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தமிழ்ல நான் சூட தமதி சத்தியம் பண்ணுவாங்க தெரியுங்க கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி அவங்க யூத குல வழக்கத்து போறார நான் சொல்றாரு நான் போய் சொல்லல தான் சொல்றேன் இது யூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கமானத அத அவர் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு செசரியா மற்றும் அவருடைய பட்டணமாகிய தர்சு பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய காரியம் இருபத்தி ஓராவது வருஷம் பாருங்க பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன் அங்க போய் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்க போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள அங்க போய் இருந்துட்டாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாய் இருந்தேன் இப்போ என்னன்னா நான் முந்தின பாடங்களில் சொல்லி கொடுத்த போல அப்போஸ்னாய பவுல் தன்னுடைய பனிரெண்டு வயது இருக்கும்போதே தர்சு பட்டணத்திலிருந்து எரிசலேமுக்கு வந்துட்டார் படிப்பதற்காக இங்கே வந்துட்டார் கமாலியலுக்கு கீழே படித்து கல்வி கற்று எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறாரு அங்கே பரிசேனாக இருக்கிறாரு அவர் சன் ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்தில் ஒரு ஆளாக இருக்கிறார் இப்போ அவர் வந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்வதற்காக பண்ணிட்டு இருக்காரு இப்போ தமஸ்குக்கு போகிறாரு இருந்து அரேபியாவுக்கு போறாரு அரேபியாவிலிருந்து வராரு வர்றாரு இருந்து எருசலேம் வராரு எருசலேம்ல இருந்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு வர்றாரு நல்ல கவனிங்க இப்போ இவர் இங்க வரும்போது ஏறக்குறைய இருபது வருடங்கள் கடந்துருச்சு இப்போ சொந்த ஊர்ல யாருக்கு தெரியாது இவர் ஒரு கிறிஸ்தவன்றது சொந்த ஊர்ல யாருக்கு தெரியாது ஆனா எல்லாருக்கும் தெரியும் இவன் பொல்லாதவன் தெரியும் முகமரியாதவன் இவன் யாருன்னு தெரியாது ஆனால் இவன் என்ன என்னவாக இருந்து அவங்க எல்லாருக்குமே யூதயா தேசத்தில் கிறிஸ்துக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாக இருந்தேன் என்னை யாருன்னு தெரியாது ஆனால் என்னையை பற்றி தெரியும் ஃபோட்டோ இல்லை அந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது ஏன்னா அப்போ வாட்ஸ்அப் கிடையாது செவிவெளி செய்தி தான் யாராவது போனால் சொல்லி போதும் இப்போ நம்மளும் வந்து யாருக்காவது ஒரு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் யாராவது ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு வேற யாருக்கும் சொல்லாதீங்க இது உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் போயிடும் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க எப்படி யாருக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் சரியா இது ரகசியம் அப்படின்னா போதும் அக்கா வேற யாருக்கும் சொல்லாதீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாரும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க இதுதான் நம்ம ரகசியம் அதே போலதான் யூதயா தேசம் முழுவதும் முகம் தெரியாது ஆள் இன்னார் தெரியாது ஆனால் பேர் சொன்னா தெரியும் ஓ அந்த ஐயோ அம்மா அவரா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இப்போ ஏன்னா அவர் அங்கே இருந்ததுனால அவருக்கும் தெரியாது அங்கே யூதய தேசத்தில் தெரியாது இருபத்தி மூணாவது பாருங்க முன்னே நன்மை துன்பப்படுத்தினவனே தான் தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்ன பண்ணாங்க முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான் பாரு இப்போ அவன்தான் அதை பிரசங்கம் பண்றான் எப்படி யாரு கிறிஸ்தவன் சொன்னவங்கள கொலை செஞ்சானோ அவனே கிறிஸ்தவத்தை மறுபடியும் பிரசங்கிக்கிறதான் நம்ம கிறிஸ்தவத்தில் நமக்கு வந்து என்ன ஒரு அவசியமான ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஒரு மாறுதல் இருக்கணும் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டதுக்கு பின்பாக நம்ம உலகத்துக்கும் உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் உலக காரியங்கள்ல இருந்து பாவத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு வெளியே வந்தோங்கிறத மற்றவர்கள் காணக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் அது இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல சாட்சியா இருக்க முடியாது இப்ப என் வாழ்க்கையில என்னுடைய பழைய கால நண்பர்கள் வந்து யாராவது பார்த்துட்டு அபி நீ பாஸ்ரா அப்படின்னா உடனே சொல்லுவான் டேய் நிஜமாவே கடவுள் இருக்காரா எப்படி நீ அப்படின்னா உண்மையிலேயே கடவுள் இருக்கார் யாரு ஆண்டவரை தெரியாத மக்கள் இப்ப உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் இருக்கா பவுல் சொல்றாரு என் வாழ்க்கையில் இருக்கு ஏன்னா என்னைய பற்றி முகமறியாமல் எல்லாருக்கும் தெரியும் பௌலா அவன் கிறிஸ்தவங்கள கொலை செய்கிறவன் அவன் பொல்லாத ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவங்க என்ன கேள்விப்படுறாங்க ஐயா அந்த கொலை செஞ்சானே துன்பப்படுத்தினானே நிந்தியப்படுத்தினானே அவனே அதை குறித்து பிரசங்கம் பண்ணுறான் அவர் உண்மையான தெய்வம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறான் ஏசு கிறிஸ்துன்னு சொன்னா கொலை செஞ்சவது நீங்க நல்லா கவனிங்களேன் இப்போ அவர் கொலை செய்த எல்லாரும் வந்து அவருக்கு சாட்சி சொல்லியிருப்பாங்க தேவான்ல இருந்து அவர் யாரெல்லாம் துன்பப்படுத்தினாரோ எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்காங்க நான் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட தயார் ஏன்னா நீங்க வந்து ஆதி திருச்சபையில் எப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களை கூப்பிட்டு நான் சீசருக்குரியவன் நான் நாயருக்குரியவன் ஐ பிலாங் டு ராயன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா ஐ பிலாங் டு சொல்லணும் நான் ராயனுக்கு சொந்தமானவன் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமான கொலை பண்ணுவாங்க ஆனா எத்தனையோ பேரு நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க ஜோசிபஸ் எழுதின ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க முதல் மூன்று நூற்றாண்டுகள்ல ரோமாபுரி பேரரசு கான்ஸ்டன்டின் வந்து கிறிஸ்தவனாய் மாறி ரோமாபுரி பேரரசு வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரை பேர் சந்தோஷமா மறுதளிக்காம நான் ராயனுக்கு உள்ளவன் அல்லனு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வாயை திறந்து நீ என்னதான் சொல்ல சொன்னாலும் ஐ பிலாங் டு கிரைஸ்ட் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் இவ்வளவுதான் சொல்லுவாங்க எத்தனை பேர் செத்து இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேர் தலை வெட்ட போற முன்னாடி வந்து நின்று சொல்லணும் நான் கிறிஸ்தவன் ஓகே தலை வெட்டியாச்சு அடுத்து நீ வா யோசி பாருங்க நல்ல வேலை அந்த கிறிஸ்தவம் இல்லைன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது நிறைய பேர் தெரியல இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பர்சிக்யூஷன் வந்துச்சுன்னா நம்ம எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவுக்காக இருப்போம்னு ஒரு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு சபையில் ஒரு போதகர் வந்து முதல் முதல்ல ஒரு பெரிய சபையில் வந்து அந்த சர்ச்சைக்கு வந்து அவரை போதகராக தெரிந்தெடுத்தாங்க அவர் வந்து ரெண்டு காரியம் ரெண்டு சபையில் நடந்த ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு ஒரு பிச்சைக்காரனா அந்த சர்ச்சுக்கு முதல் முதல்ல வந்தார் யாருமே அவரை கூப்பிட்டு இது பண்ணலை யாருமே அவர் விட உக்காரல அப்போ அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணாங்க இன்றைக்கு புதுசாக வரப்போகிற பாசனம் அவர் உள்ளே வரும்போது அஷரும் கை கொடுக்கலை வந்து உட்காந்தது பக்கத்தில் இருந்தவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க கடைசியில் வந்து கீழே இறங்கி போய் உட்காந்து எல்லாம் என்னென்ன பண்ணா கடைசியில் பிரசங்கம் பண்ண நம்ம இன்னைக்கு போதகர் இன்னைக்கு வரணும் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பிச்சக்கார வேஷத்தை களைச்சி போய் மேலே போது எல்லாரும் பார்த்தாங்களாம் ஆச்சரியமா அப்போ சொன்னாராம் நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்க கிறிஸ்தவ மாதிரியே நடக்கலைன்னு இன்னொரு இன்னும் ரொம்ப நவீனமாக செஞ்சாரான் ஒரு தீவிரவாதத்தை ட்ரெஸ்ஸு போட்டு சர்ச்சுக்குள்ள உள்ளே போய் கண் எடுத்து கண்ணோடு இருந்தாரான் அவர் சொன்னாரான் யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லி சொல்றீங்களோ அவங்களெல்லாம் நான் சுட போகிறேன் இப்போ தப்பிச்சு போகிறதா இருந்தால் நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிடலான்னு எல்லாரும் போயிட்டாங்க ஒரே ஒரு பாட்டியமாக தவிர்த்து அந்த மாதிரி காது கேட்கல கரெக்டு ஒரு சர்ச்சை எம்டி பண்றது ரொம்ப ஈஸி நீங்கள் பரிசுத்தமாகங்கன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணாலே பாதி பேர் இருக்க மாட்டாங்க மனம் திரும்பினாலே பாதி பேர் வரமாட்டாங்க ஏன்னா மனம் திரும்பினா வர முடியாதுல்ல அந்த சபைக்கு அப்படித்தான் நிறைய சபை இருக்கு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும் பவுல் சொல்றாரு உங்க குடும்பத்தில் உங்க வேலையில் உங்களை பத்தி சொல்லுவாங்களா உங்க பிள்ளைங்க சொல்லுமா கிறிஸ்துவ பார்க்கணுமா எங்க வீட்டுக்கு வா உங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்களா எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காருங்க ஒரு கிறிஸ்தவம் இருக்காரு அப்படின்னு உங்களை காட்டுவாங்களா டூ யூ லிவ் லைக் தேட் நம்ம அப்படி இருக்கணும் அவ்வளோ அதான் வாழ்ந்து காட்டினாரு ஏன்னா இருபத்தி நாலாவசன சொல்கிறார் அவர்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லக்கூடியதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாய் ஆனால் அவர் மறுபடியும் திரும்ப போனார் எப்போ பதினாலு வருஷம் சென்ற பின்பு அவர் திரும்ப போனார் என்ன நான் தீத்துவை கூட்டி கொண்டு பர்ணபாவோட கூட மறுச மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் அப்போ என்னென்னா நான் எருசலேமுக்கு போனதே பதினாலு வருஷம் கழித்து தான் போனேன் அப்போ நான் என்ன என்னுடைய காரியங்கள் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நான் ஆண்டவரை சந்தித்து நான் மனம் மாறிய பின்பு நான் எருசலேமுக்கு உடனே போகலை அங்கே உள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தும் கற்றுக்கொள்ளலை பேதர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலை எருசலேம் இருந்து கற்றுக்கொள்ளலை நான் அரேபிய தேசத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஆண்டவரோட இருந்தேன் அதற்கு பின்பாக பதினாலு வருஷம் கழித்து தான் நான் போனேன் நான் அது வரைக்கும் நான் போகவே இல்லை அப்போ இந்த கலாத்திய தேசத்தில் உள்ள சபைகளையே நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் என்னுடைய செய்தி தேவன் இருந்து வந்தது என்னை அனுப்பினது தேவன் மாத்திரம்தான் வேற யாரும் இல்லை என்னுடைய செய்தி தேவனுடைய செய்தி அது நான் அப்போஸ்தலன் என்று என்னை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார் அதனால தான் சொல்லும்போது பதினோரா வசனத்தில் இதே முதலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்ன மனுஷன் இருந்து வர்றதில்லை இந்த பேதுரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌலக்குறிச்சி எழுதும்போது தன்னுடைய கடைசி நிருபம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பேதுரு எழுதிய கடிதம் முதலாவது பேதுரு ரெண்டாவது பேதுருன்னு சொல்லி நம்ம பைபிளில் இருக்கிற ரெண்டு பேதுரு எழுதின நிருபமும் வந்து கலாத்திய பகுதியில் உள்ள சபைகளுக்கு தான் எழுதுனது அவர் வந்து அந்த பிராந்தியங்களை சொல்லியிருப்பார் பொந்து பெர்தோக்கியா கப்பதோக்கியா என்று சொல்லக்கூடிய பிராந்தியம் சொல்லியிருப்பார் நாம் அந்த முந்தின பாடத்தில் உங்களுக்கு படம் போட்டு காட்டியிருந்தேன் அந்தந்த பகுதியில் பவுல் சொல்லும்போது ஊர் பெயர்களை சொல்லி கூப்பிடுவார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அப்படின்னு சொல்லிடுற மாதிரி அவர் வந்து பொந்து க கப்பதோக்கியா அப்படி இந்த மாதிரி பிரிதேக்கியா என்று சொல்லக்கூடிய பட்டங்களை சொல்லுவார் இவர் சொல்லும்போது சென்னை மதுரை திருநெல்வேலி கொழும்பு யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் பவுல் சொல்லும்போது ஆனால் அதே ஊரில் அதே பகுதியில் உள்ள கலாத்திய பகுதியில் உள்ள சபைகளுக்கு அங்கே எழுதும்போது இது வந்து ஐம்பதாவது ஏறக்குறைய ஐம்பதாவது வருடம் கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பதாவது வருடங்கள் எழுதப்பட்டது பேதுரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் தள்ளி தான் எழுதியிருப்பார்னு எதிர்பார்க்குறாங்க இந்த கடிதம் எழுதினதுலேருந்து குறைந்தபட்சம் அந்த எழுதும் எழுதும்போது தன்னுடைய கடைசி நிருபம் இரண்டாவது நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் எழுதும்போது பவுல குறித்து எழுதும்போது என்ன எழுதுகிறாரு பாருங்க மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியும் உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்ன சொல்கிறாரு பவுல் எழுதினது வேத வசனம் என்று சொல்லி பேதுரு அதை என்டாஸ் பண்றார் அதை அப்ரூவ் பண்றார் இதை எழுதின பவுல் எழுதின கடிதமும் வேத வாக்கியம்தான் சொல்லி பேதுருவே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பத்து வருடங்களுக்கு பின்பாக அவர் எழுதக்கூடிய காரியத்தில் அப்ப பவுல் என்ன சொல்றாரு தன்னுடைய கடிதங்கள் என்ன தேவனால் அருளப்பட்ட வாக்கியங்கள் இதை எழுதும் போது ரெண்டு திமோத்தி மூன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்ப என்ன எல்லா வேத வசனங்களும் தேவன் வந்தது இப்ப நான் உங்களுக்கு கலாத்திய சபைகளே நான் உங்களுக்கு எழுதுறனே இதுவும் தேவன் வந்தது நீ அதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நான் வந்து சொல்லுகிற சுவிசேஷமோ நான் எழுதுகிற கடிதமும் நான் பிரசங்கிக்கிற பிரசங்கமோ தேவன் வந்துச்சு இது பரத்திலிருந்து வந்ததை ஒழிய இருந்து வரலை மற்ற அப்போஸ்தலர்கள் இருந்து வரல பேதர்கிட்ட இருந்து வரலை வேற யாருகிட்ட இருந்து வரல இது தேவன்கிட்ட தான் வந்துச்சு தேவன் தான் எனக்கு இதை கொடுத்தாரு அதனால எனக்கு நான் பேசினது அப்போஸ்தலர்கள் வந்து ஆண்டவர் தான் பேசுனார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா எனக்கு தெரியும் நான் மனுஷனை பிரியப்படுத்தல நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன் காரணம் இது தேவன் இருந்து வந்த செய்தி என்று சொல்லக்கூடியதா அப்போ என்னென்னா நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கும்போது நமக்கு தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகணும் தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகணும் நீங்கள் வீட்டில் பிற எடுத்து வாசித்து போடலுங்க நீங்கள் நோட்ஸில் இல்லை ரெண்டு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு கான்ட்ரடிக் பண்ணுவார் ரெண்டு எதிர்மறையாக சொல்லுவார் மூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மோசை எப்படி சீனாய் மலையில் ஆண்டவரை போய் தரிசனம் வந்தான் அந்த தரிசனத்தில் அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு அவன் என்ன பண்ணான் ஆண்டவரை பார்த்துக்கும்போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்து அவன் வந்து மனுஷர்களை பார்த்து பேசும்போது அந்த பிரகாசம் மங்கிக்கிட்டே போகிறதுனால தன் முகத்தை மூடி கொண்டான்னு ஆனா நம்ம அதிக உறுதியான வேத வசனம் நம்ம கையில இருக்கு இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நம்ம கர்த்தரை பார்க்கறதுனால நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபாக இருக்கும் எது நீங்க இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம தேவனை தரிசிக்க தரிசிக்க நம்ம மகிமையின் மேல் மகிமையில தேவ பிரசனத்துல வரக்கூடிய மக்களாக நம்ம மாறிடுவோம் அப்ப இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நான் கொடுக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் இது தேவன் டிருந்து வந்தது என்னுடைய சுவிசேஷம் தேவனுடைய சுவிசேஷம் இதை தேவன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த வேத வசனம் கர்த்தருடைய மகிமையை வெளிக்கொண்டு வரக்கூடியதாய் என்னுடைய வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்டவங்க என்ன பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள் தே குளோரிஃபைட் காட் இன் மை லைஃப் என் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க தேவனுக்கு நன்றி சொன்னாங்க ஆண்டவர் அதை குறித்து மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பார் என்ன உங்களுடைய கிரியை மனுஷனுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் பரத்தில் இருக்கிற பிதாவிற்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா அதைத்தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு பாவியானவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த பாவியை அவருடைய கிருபையினால் இறக்கத்தினால் தேவன் ரட்சிக்கிறாரு அவன் தன்னுடைய விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறான் இது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை அது ஒரு இலவசமானது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது என்ன அவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு அதை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இட்ஸ் எ GIFT GIVEN BY GOD WHICH YOU NEED TO RECEIVE, YOU SHOULD RECEIVE IT BY FAITH, FAITH ALONE. நீங்க இலவசமா, அதை விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ன ஒரு பாவி என்ன சொல்கிறாரு நான் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன் என்னை மன்னிங்க என்னை காப்பாற்றுங்க என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த கிருபையை இலவசமாக கொடுக்குறாரு அந்த அந்த இலவசத்தை அந்த பாவி பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தவானாய் ஒரு நீதிமானாய் தேவன் முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதி உள்ளவனாக மாறுகிறான் அது என்ன பண்ணுது என்னை மறுரூபமாய் மாற்றுகிற ஒரு கிருபை அது பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இது தேவனுடைய பூரண திட்டம் ஆண்டவர் அப்போஸ் நான் இங்கே பவுளை தெரிந்தெடுத்தார் பவுல தன்னுடைய திட்டங்களுக்காக தன்னுடைய நோக்கங்களுக்காக அவரை அழைத்தார் அவரை வந்து என்ன பண்ணார் ஒரு மகா ஆச்சரியமான ஒளியில் அந்த சுவிசேஷ ஒளியில் கொண்டு வந்து புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஆளாக ஆண்டவர் மாற்றினார் அதனால தான் அவர் தன்னுடைய பயோகிரபியை சொல்லும்போது நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டேன் ஆண்டவரால் அபிஷேகப்பட்டேன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதாக அப்போ இந்த முதலாம் அதிகாரம் முழுவதும் நல்ல கவனிங்க ஒரு ஒரு நிமிஷம் நான் மனுஷனால் அல்ல மனுஷன் மூலமாகவும் அல்ல தேவனால் அனுப்பப்பட்டேன் என்னுடைய தான் உண்மையான சுவிசேஷம் வேறு சுவிசேஷம் யார் பிரசங்கம் பண்ணினாலும் அதை கேட்டாலும் நீங்கள் சபிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன் மனுஷனை இல்லை நீங்கள் என்னுடைய செய்தி வந்து தேவன் இருந்து வந்ததை புரிஞ்சுக்கொள்ளணும்னா நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி இருந்தேன் என்னுடைய ரட்சிப்பு தமஸ்கு ரோடில் நடந்தது என்னுடைய ரட்சிப்புக்கு பின்பாக நான் தம தம இதுக்கு போகலை நான் எருசலேமுக்கு போகல நான் பேதரிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலை அப்போஸ்தர் கற்றுக்கொள்ளலை நான் கற்றுக்கொண்டது அரபி தேசத்தில் மூணு வருஷம் ஆண்டவர்கூட இருந்து கற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டவங்க ஆமாம் இது தேவன் இருந்து வந்ததுன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அதனால நீங்கள் வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்து அவர் அங்கே போகும்போது என்ன நடந்ததுங்கிறத சொல்ல போகிறாரு அது அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த முதலாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலு வசனமும் நம்ம பார்த்துட்டோம் எட்டு செய்தி பார்த்துட்டோம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் இருந்தாலும் பார்த்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் நிறையா சொல்லி கொடுக்க வேண்டியிருந்தது ஏன்னா பின்பகுதி இதில் இன்னொரு இது உங்களுக்கு எத்தனை பேர் தோணுன்னு சொல்ல ஒரு ஒரு சிலர் வந்து எனக்கு இமெயிலும் போட்டிருக்காங்க இதிலையும் அனுப்பிச்சிருக்காங்க அன்னைய விருத்த சேதனம் விருத்த சேதனங்கிறீங்களே அதை பற்றியும் சொல்லி கொடுத்துருங்கன்னு இப்போ அதுவும் ஒரு பாடம் சொல்லி கொடுப்போம் பின்னாடி ஒரு பாடத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன் இந்த விருத்த சேதனைங்கிறான் என்ன எதுக்காக இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இருபத்தி நாலு வசனம் முதலாவது அதிகாரத்தில் மொத்தம் கலாத்தியரில் எத்தனை வசனம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது வரத்துட்டிங்களா நூற்றி நாற்பத்தொம்போது வசனம் முதல் அதிகாரத்தில் இருபத்தி நாலு வசனம் இதுக்கு ஒரு கேள்வி ரெடி பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு கேள்வி இருக்குது இந்த கேள்வி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதிட்டு வாங்க உங்கள் மேலே உங்கள் பேர் எழுதிங்க பதில் எழுதிட்டு வாங்க கொஸ்டின் வந்து இல்லை இங்கிலீஷில் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன இது ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் லேட்டாச்சு அதனால் கொஸ்டின் பூரா இங்கிலீஷில் தான் இருக்குது நீங்கள் இதுக்கு பதில் எழுதிட்டு வாங்க உங்கள் பேரை எழுதிட்டு வாங்க இதில் தப்பான பதிலே கிடையாது சரியா நீங்கள் எவ்வளோ தூரம் கற்றுக்கொண்டீங்கன்னு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை பார்த்துட்டு நான் மறுபடியும் உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவேன் நான் வச்சுக்க போகிறதில்ல இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அதிகாரம் முடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்தா அதுக்கப்புறம் நான் அடுத்தது கொடுக்கும்போது உங்களுக்கு நான் என்ன பதிலுங்கிறத அடித்து அந்த ஷீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதோட ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும்